இப்போ நம்ம பார்க்கறது வந்து கொடி ஆள் பாருங்கள், அதை கொடியாள் இந்த கொடியாளனுடைய மரத்தை வெட்டி ஒரு பால் ஒரு 5 கிராம் அல்லது ஒரு 10 கிராம் அது 10 மில்லி 5 மில்லி அப்படி எடுத்து நம்ம வந்து மார்பகத்தில் பூசிட்டு வந்தோம் சொன்னால் பால் சுரப்பி சுரந்து பாய் தாய்மை இந்த பால் அதிகமாக சுரப்பு தாய்மார்களுக்கு பால் சுரப்பு பால் சுரப்பு நல்ல மருந்து. சரி சரி சரி. இப்போ பார்க்குறது வந்து கொடி ஆள் கொடியாள் கொடியாள் பால்ல இது ஒரு வகை வகை இந்த மரத்தை பற்றி ஐயா சொல்லுவாங்க. இந்த வீரையினுடைய பட்டையும் இந்த இலையும் இதில் இருக்கக்கூடிய வேர்ப்பட்டை மூணு சம அளவு எடுத்து தேய்ச்சிட்டு வந்தோம்னா விதை வீக்கம், அதாவது சிலவர்களுக்கு விதை வந்து ஆண்களுக்கு விதை வந்து வீக்கமாக இருக்கும், அதை வந்து குணப்படுத்தக்கூடியது. தொடர்ச்சியாக 40-45 நாள் அப்படி பூசிட்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது குணமாகிடும். உள்ளுக்கு சாப்பிட மேல் பூச்சா பூச்சு மேல் பூச்சு இது வீரை அப்படிங்கிற ஒரு பேர் இந்த மரத்து பேர். இது அப்புறம் எடுத்த கிழவை இது வந்து வித்தியாசமாக இருக்குதுக்கு அது அந்த கொடி கிழவையா கிழவை 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 மரம்லாம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. கொடியிலையும் கேட்க முடியாது. ஆமாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கிளி நாட்டுப்புறங்களை பார்க்கவே முடியாது. இப்போ என்ன ஒரு அற்புதமான வளம் அது கொடி பாருங்கள் எப்படி போகுது பாருங்களா பா. எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். இதை வந்து பாதுகாத்தா தான் அடுத்த தலைமுறைகளுக்கு கொஞ்சமாவது போய் சேரும். ரொம்ப ஆச்சரியமான மரங்கள் இருக்கு. நான் இப்போ நம்ம பார்க்க போகிறது காயம்பூ அப்படிங்கிற ஒரு மூலிகை. அந்த மூலிகையை பற்றி சொல்லுங்கள் ஐயா. காயம்பூங்கிற மூலிகை, காயம்பூ மூலிகையை நல்ல இலையை எடுக்கணும், பவுடர் பண்ணணும், அல்லது எண்ணெயில் போட்டு காய்ச்சி மேலே தேய்ச்சிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் கொடுப்பதற்கு நல்ல மருந்து. ரெண்டாவது காயக்கல்ப மருந்துலையும் இது சேரும். சரி, ஐயா சொன்னது மாதிரி காயக்கல்ப மூலிகையில் இதுவும் ஒன்றா காயம்பூ அப்படிங்கிறது. இது பெரும்பாலும் ஆயுர்வேதத்தில் வரும்னு நினைக்கிறேன். நான் ஆயுர்வேதத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இதை மரம். இது குத்துச்செடி தான், மரம் கிடையாது, குத்துச்செடி தான். அதில் எறும்பு கூட கூடு கட்டியிருக்கு. அதை கூடு கட்டியிருக்கு பார்த்தீங்களா எறும்பு. ஆமாம் வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ அழகாக அந்த இலைகளை மடித்து அழகாக கூடு கட்டியிருக்கு. காயம்பூ காயம்பூவோட இலையை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். ஆமாம் கிட்டத்தட்ட நம்ம அந்த காட்டு எலுமிச்சை வாசனையே வருது. இந்த காட்டு எலுமிச்சை வாசனை நல்லா வருது. ஓகே